இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிங்க. நம்ம இப்போது பெங்களூர் நீதிமன்றத்தில் சரணடைவதற்காக செல்லும் வழியில் ஜெயலலிதா நினைவிடம் சென்று சசிகலா அங்கே அவரது சமாதியில் கையால் அடித்து சபதம் ஏற்றார். ஜெயலலிதா உள்ளிட்ட நால்வர் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா உள்ளிட்ட மூவரும் குற்றவாளிகள் என உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. அத்துடன் அவர் பெங்களூரு நீதிமன்ற 48 எண் அறையில் ஆஜராக வேண்டுமென்று பதிவாளர் உத்தரவிட்டார். அதன் காரணமாக இன்று காலை போயஸ் கார்டன் இல்லத்திலிருந்து சசிகலா புறப்பட்டார். அங்கிருந்து நேராக கடற்கரை சாலையில் அமைந்துள்ள ஜெயலலிதா நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த சென்றார். முதலில் சமாதியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியவர் பின்னர் குனிந்து ஜெயலலிதாவின் சமாதியில் கையால் இருமுறை அடித்து சத்தியம் செய்தார். பின்னர் நிமிர்ந்து கைகூப்பி வாயில் முணுமுணுத்து பிரார்த்தித்தார். பின்னர் சமாதியை வல வந்து வணங்கினார். அதன் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டார். அவரது இந்த செயல் அங்கு கூடியிருந்த அதிமுக தொண்டர்களை உணர்ச்சி வசப்பட வைத்தது. அதற்கு பிறகு அங்கிருந்து ராமாபுரம் தோட்டத்தில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்ற சசிகலா அங்குள்ள எம்ஜிஆர் படத்திற்கு முன்பு அமர்ந்து சிறிது நேரம் தியானம் செய்தார். பின்னர் வெளியில் உள்ள அவர் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். அங்கிருந்து சென்றார். மேலும் இதில் போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.